ना गवनी डाकना A equal to ஒரு அணி கொடுத்திருக்காங்க B equal to ஒரு அணி கொடுத்திருக்காங்க C equal to ஒரு அணி கொடுத்திருக்காங்க எனில் பின்வருவனவற்றுள் எவை சரி நாலு இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இதையும் செஞ்சு பார்த்துட்டு இதுல எது கரெக்ட் இதுதான் நாலு ஆப்ஷன் புரியுதுங்களா நாலு ஆப்ஷன் எது ஆ இ இதுதான் இப்ப இது கொடுத்திருக்காங்க AB plus C, BC, BA plus C, AB into C. இத கண்டுபிடிக்கணும் இல்ல அப்படினாலும் எப்படி வந்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது சொல்லணும் இப்ப AB BC னு பார்த்தாலே இங்க என்ன வந்திருக்குது அணி பெருக்கல் அதுக்கு அப்புறம் கூட்டல் வந்திருக்கு அணி பெருக்கல்னா என்ன சொல்லியிருக்கோம் இரு அணிகளை பெருக்குவதற்கு முதல் அணியினுடைய ரைட்டா முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையானது முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமம் ரைட்டா புரியுதா புரியலையா அதனால முதல் இந்த கான்செப்ட் என்னன்றத நீங்க கரெக்ட்டா மனசுல பதிய வச்சுக்கணும் முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கை புரியுதா அப்ப நிரல் பை இங்க பாருங்க நிரல் பை நிரல் அத ஞாபகம் வச்சுக்கோ நிரல் பை நிரை ரைட்டா இதுதான் அது இப்ப எதுக்கு எப்படி நிரல் பை நிரை முதல் அணி என்னது இங்க ஏ இப்ப முதல் இதனுடைய வரிசையில எழுதிக்கோங்க 2 பை 3 ரைட்டா இந்த இடத்துல பை ன்னு போட கூடாது ஈக்குவல் போடணும் முதல் அணியினுடைய நிரல் சமம் இரண்டாவது அணியினுடைய புதிதாக வரக்கூடியதுதான் அப்படி வரணும் ரைட்டா இப்ப 2/3 இது என்னது 3/2 இது என்னது 2/2 இப்ப முதல் இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கண்ணா நல்லா கவனி ஏபி பிளஸ் சி அப்ப முதல் ஏபியினுடைய வரிசை என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏபியினுடைய வரிசை என்ன முத ஏன்னா 2/3 பி என்ன 3/2 அப்ப இதுவும் சமமா இருக்கா முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கா அப்ப இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப வரக்கூடிய புது அணி என்னது 2/2 அடுத்தது இதோட எதை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க சிய கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க சியோடைய வரிசை என்ன 2/2 அப்ப அணி கூட்டல்ல என்ன நமக்கு கண்டிஷன் இரண்டுமே ஒரே வரிசைகளை கொண்ட அணியாக இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் கூட்ட முடியும் அப்ப இது வந்து பாசிபிள் இத உன்னால செய்ய முடியும் கரெக்டா ஏபி பிளஸ் பின்றது உன்னால செய்ய முடியும் அடுத்தது பிசி அடுத்தது என்ன அடிக்கணும் பிசி அடுத்தது என்னது பிசி இப்ப பிசி னா முத பி ஓட வரிசை என்னன்றத பார்க்கணும் அடுத்து என்ன பார்க்கணும் பிசி பி னுடைய வரிசை என்ன 3/2 சி னுடைய வரிசை என்ன 2/2 அப்ப இது ரெண்டு சமமா இருக்கா முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கா அப்ப இது போயிடும் அப்ப என்ன வருது 3/2 அப்ப இதுவும் பாசிபிள் நமக்கு இதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது பிஏ பிளஸ் சி அடுத்தது என்ன பிஏ பிளஸ் சி ரைட்டா பிஏ கண்டுபிடிக்கணும் பியினுடைய வரிசை என்ன 3/2 ஏயினுடைய வரிசை என்ன 2/3 ரைட்டா இப்ப இது ரெண்டையும் பாருங்க முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கப்ப இது கேன்சல் ஆயிடு இது என்னது 3/3 சி அணியினுடைய வரிசை என்ன 2/2 இத கூட்ட முடியுமா இந்த அணியையும் பிஏவையும் சியையும் கூட்ட முடியுமா இப்ப இதனுடைய வரிசை என்ன 3/3 இதனுடைய வரிசை என்ன 2/2 ஆனா கூட்டல்ல நமக்கு எப்படி இருக்கணும் இரண்டு அணிகளினுடைய வரிசையுமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்ப இது 3/3னா இது என்ன இருக்கணும் 3/3 இருக்கணும் இது 2/2னா இதுவும் 2/2 இருக்கணும் அப்ப இது பாசிபிள் கிடையாது ரைட்டா இது பாசிபிள் கிடையாது அப்ப மூணு பாசிபிள் இல்லன்னா உடனேயே இங்க பாருங்க இங்க மூணுங்கிறதா 2 மற்றும் 3 அப்ப இதுவும் கிடையாது
இது கிடையாது. இங்க பாருங்க, இங்க மூணு மற்றும் நாலுன்னு இருக்கா, இது கிடையாது. அனைத்தும்னா அதுலயும் வருதா மூணு, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர் நமக்கு? எதுதான் கண்ண ஆன்சர்? ஒன்னு மற்றும் இரண்டு, இதாண்டி கண்ண ஆன்சர். புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? இதுதான் ஆன்சர். அதனால நீங்க இதை வரிசைகளை கண்டுபிடிக்கும் போதே உங்களால இத செஞ்சிட முடியும். சரி, ஒருவேளை கொஞ்சம் பெருக்கலையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்ற குழந்தைங்க நீங்க பெருக்கல் செய்யலாம். என்ன பண்ணிக்கலாம்? நீங்க பெருக்கலை செய்யலாம். இப்ப கவனிங்க, மொதல் இது ஏபி, ஏபிய பெருக்கணும். ரைட் அடிக்கணும். என்ன பண்ணணும்? ஏபிய நீங்க என்ன பண்ணணும்? இப்ப பெருக்கணும். இப்ப ஏபி பெருக்கலாமா? கொஞ்சம் இந்த ஒரு ஈஸி வேணும் ஒன்னு சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் தெரியாதவங்க இதை கத்துக்கும். ஏ அணியினுடைய வரிசை என்ன? 2/3. பி அணியினுடைய வரிசை என்ன? 3/2. அப்ப வரக்கூடிய புது அணியினுடைய வரிசை என்ன? இதையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டா 2/2. என்னடிக்கண்ணு? 2/2 இல்லையா? இப்படி வரும். அப்ப நல்ல கவனிங்க, எப்படி ஈஸியா செய்யணும்னு. இங்க 1, 2, 3 இருக்கா? இந்த 1, 2, 3 அப்படியே எழுது. 1, 2, 3. இங்க என்ன பண்ணிக்கோ? 1, 2, 3 எழுதிக்கோ. அடுத்தது இங்க என்னடா கண்ணா இருக்குது? 3, 2, 1. அப்ப 3, 2, 1. இங்க என்ன எழுதிக்கோ? 3, 2, 1. இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? அடுத்தது நல்ல கவனி. இப்ப பாரு, 1, 2. ஏன்னா இங்க என்ன எடுக்கணும்? நீ நிறை நிரல் ரெண்டையும் தானே பெருக்கணும். அதை ஈஸி வேலை சொல்லித்தர, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதை எழுத தெரியுமா தெரியாதா? 1, 2, 3. 1, 2, 3. ஏன்னா நம்ம இது எப்படி இருக்குது? நிறையா இருக்குது. அதனால நிறையாவே எழுதுற அப்படியே. அடுத்தது இது நிரல், அதனால நிரல் 1, 2, 0 இதைதான் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கொடி செல்லாம். 1, 2, 0 இதை எடுக்கணும். இப்படி எடுக்காத, ஏன்னா நமக்கு வந்து இதுதான் ரைட்டா. அதனால 1, 2, 0. ஆனா எழுதும் போது இப்படிதான் எழுதணும். நல்லா கவனிங்க. 1, 2, 0 நிரல் தானே, அதனால கீழே தான் எழுதணும். இங்க 1, 2, 0 கரெக்டா. அடுத்தது இதை எடுத்துக்கலாம். இங்க என்ன வரும்? 0-1, 2. கொஞ்சம் கவனமா இதை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. 0-1, 2. இப்ப இடையில என்ன குறி போட்டுக்கணும்னா பிளஸ் குறி போட்டுக்கணும். இடையில என்ன குறி போட்டுக்கணும்? மேல பிளஸ் குறி போட்டுக்கணும். அவ்வளவுதான். இடையில சரியா கொஞ்சம் தள்ளி எழுதிட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இது நல்லா புரிஞ்சுது அடிக்கணும். இந்த 1, 2, 3 1, 2, 3 மறுபடியும் என்ன பண்ண? 1, 2, 3. ஏன்னா 2/2 அப்படி எழுதணும். அதனால முதல் நிறை அப்படியே எழுதிட்டோம். அடுத்த இரண்டாவது நிறைய எழுதிட்டோம். அடுத்த முதல் நிரல், முதல் நிரலும் போது நல்லா கவனி. ஆனா எழுதும் போது இதுக்கு பக்கத்துல பக்கத்துலதான் எழுதணும். இப்படி எழுதிடக்கூடாது, ஏன்னா 3 வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. அதையும் பாரு. அதனால 1, 2, 3 இந்த இடத்த கரெக்டா. ஆனா இங்க எழுதிட்டு மறுபடியும் இங்க எழுதிடாத. எங்க எழுதணும்? ஏன்னா நிரல்றதுனால இங்க 1, 2, 0 இங்கேயும் 1, 2, 0 இங்கதான் எழுதணும். அதே மாதிரி ரெண்டாவது எடுக்கும்போது இங்கேயும் இங்கேயும் தான் எழுதணும். புரியுதா? அப்ப இங்க என்ன வருது நமக்கு? 1 × 1 என்னடி கண்ணு வரும்? 1 + 2 × 2 என்னடி கண்ணு? 4 + 3 × 0 என்னது? 0. அடுத்தது 1 × 0 என்ன? 0. +×−, 2 × 2 + 3 × 2 = 6. அடுத்தது 3 × 3 + 2 × 2 = 4. 1 × 0 = 0. 3 × 0 = 0. +×−, 2 × 2 அடுத்தது என்னது? +2 × 2 அப்ப இங்க என்ன வருது? 5, 4, 7, 0 ரைட்டா. அப்ப ஏபி கிடைச்சிருச்சு. அதோட எதை கூட்டணும்? சிய கூட்டணும். அப்ப ஏ எழுதிக்கலாமா? முத ஏபி பிளஸ் சி. அப்ப என்னது? ஏனா 5, 4, 7, 0. அப்ப பிளஸ்
அடுத்து என்னது பூஜ்ஜியம் ஒன்னு மைனஸ் ரெண்டு அஞ்சு. ஆக்சுவலா இது ஒன் மார்க்ன்றதால கூட்டணும்னு இல்ல, கூட்ட முடியுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை கூட்டணும். அப்ப இது என்னது, இது ரெண்டையும் கூட்டலாமா? அஞ்சு பிளஸ் பூஜ்ஜியம் நாலு பிளஸ் ஒன்னு ஏழு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் பிளஸ் அஞ்சு. அப்ப இதனோட ஆன்சர் என்ன? அஞ்சு 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 அஞ்சு. புரியுது அடிக்கண்ணு, ஈஸியா இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் பிசிக்கும், அதே மாதிரிதான் பிசிக்கும். பிசிக்கு எப்படி செய்யலான்றத பாருங்க. இதனுடைய வரிசை என்ன? பியோடைய வரிசை என்ன? மூணு பை ரெண்டு. இதனுடைய வரிசை என்ன? மூணு பை ரெண்டு பை ரெண்டு. அப்ப இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப புது அணியினுடைய வரிசை என்ன? மூணு பை ரெண்டு. புது அணியினுடைய வரிசை என்ன? மூணு பை ரெண்டு. அப்ப என்ன அர்த்தம் மூணு பை ரெண்டுனா? மூணு வந்து நிறை, ரைட்டா? மூணு நிறை, ரைட்டா? எத்தனை நிரல்? ரெண்டு நிரல். புரிஞ்சுது அடிக்கண்ணு, ரைட்டா? அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க பிசியா பில என்ன அடிக்கண்ணு இருக்குது? ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு. அடுத்தது என்னது? பூஜ்ஜியம். அடுத்தது என்னது? ஒன்னு பூஜ்ஜியம். இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதுறோம். புரிஞ்சுது அடிக்கண்ணு. அடுத்தது ரெண்டு மைனஸ் ஒன்னு. அடுத்தது என்னது? ரெண்டு மைனஸ் ஒன்னு. அடுத்த என்னது? பூஜ்ஜியம் ரெண்டு. அடுத்த என்னது? பூஜ்ஜியம் ரெண்டு. இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? அடுத்தது கவனி, இப்ப இந்த இடத்துல இப்ப சொல்லியாச்சா, அப்படியே எழுதிட்டோமா? அடுத்த என்னது? சி. அப்ப எதை எடுக்கணும் நீயே? இந்த நிரலை எடுக்கணும். எதை எடுக்கணும்? இந்த நிரலை எடுக்கணும். நிரலை எடுத்து பக்கத்துல பூஜ்ஜியம், புரியுதுங்களா? அடுத்த என்னது? மைனஸ் ரெண்டு. இப்ப என்ன எடுத்திருக்கோம்? நிரல். அதனால இங்கதான் எழுதணும் பூஜ்ஜியம் மைனஸ் ரெண்டு. இது பூஜ்ஜியம். அடுத்த என்னது? பூஜ்ஜியம் மைனஸ் ரெண்டு. புரியுது அடிக்கன்னு? இங்க என்னது அடுத்தது? ரெண்டாவது எடுக்கணும் ஒன்னு அஞ்சு. அடுத்த என்னது? ஒன்னு அஞ்சு. அடுத்த என்னது? ஒன்னு அஞ்சு. இப்ப இடையில என்ன குறி போடணும்? கூட்டல் குறி போடணும். சரியா அடிக்கண்ண? என்ன பண்ணும்? கூட்டல் குறி போடணும், ரைட்டா? இப்ப இங்க பிளஸ் வர்றதுனால இது இது புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தான், அதனால அப்படி வேணும் அப்படின்னா இப்படி ரெண்டு சிம்பல் வரும்போது வேணா இப்படி போட்டுக்கோ புரிதலுக்காக, ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப நம்ம ஆன்சர் செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? இப்ப என்னது? ஒன்னு பெருக்கல் ஜீரோ என்னது? ஜீரோ பிளஸ் இது என்னது? ஜீரோ. அடுத்து என்னது? ஓரம் ஒன்னு. ஓரம் ஒன்னு, ரைட்டா? அடுத்தது என்னது? ஜீரோ பிளஸ் ஜீரோ. அடுத்து என்னது? ரெண்டு பெருக்கல் ஜீரோ, ஜீரோ. அடுத்த நல்லா கவனிக்கணும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அடுத்த பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். அப்ப என்னது? பிளஸ் ரெண்டு. அடுத்த ரெண்டோன் ரெண்டு, ரெண்டோன் ரெண்டு. இது பழசு, இது இது பண்ணாதீங்க, ரைட்டா? ரெண்டோன் ரெண்டு. அடுத்தது பாருங்க, மைனஸ் ஒன்னு பெருக்கல் அஞ்சு. அப்ப என்னது இங்க? மைனஸ் அஞ்சு. இங்க என்ன வருது? மைனஸ் அஞ்சு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் அஞ்சு. அடுத்தது என்னது? ஜீரோ. அடுத்தது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு. அடுத்து இது ரெண்டுமே என்னது? இங்க பாருங்க பூஜ்ஜியம். இது என்ன? பூஜ்ஜியம் பிளஸ் ரெண்டு அஞ்சு பத்து, ரைட்டா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? பூஜ்ஜியம். அடுத்து என்னது? ஒன்னு. இங்க என்ன வருது? ரெண்டு. இங்க என்ன வருது? மைனஸ் மூணு. இங்க என்ன வரும்? மைனஸ் நாலு. இங்க பத்து. ஆக்சுவலா இவ்வளவு கம்ப்ளீட்டா செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இத பெருக்கின உடனேயே இது ரெண்டையும் கூட்ட முடியும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? இது வந்து பிசி, பெருக்க முடியுதுன்னு தெரிஞ்சாலே போதும். இது வந்து கொஞ்சம் இந்த ஈஸி மெத்தட் மல்டிபிளிகேஷன், அதாவது அணி பெருக்கலுக்கு வந்து ஒரு எளிய முறைன்றதுனால இதுல இது சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா இது தேவையில்லை, முதல் நான் மிஸ் சொல்லி கொடுத்தால அது மாதிரி அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சா போதும். ஒரு சில கணக்குகள்ல இப்படி பெருக்க வேண்டி வந்தா என்ன பண்ணணும்ன்றதுக்காக சொல்லி கொடுத்தேன். புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? அதனால கரெக்டா செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க, வேற ஒன்னும் கிடையாது. இந்த பிளஸ் மைனஸ் ரொம்ப கண் இல்ல மிஸ், நான் அதே மாதிரியே போட்டுக்கிறேன் மிஸ், ரோபை காலம் போட்டே போடுறேன் மிஸ் அப்படின்னாலும் நீங்க தாராளமா போடலாம். என்ன பண்ணலாம்? நீங்க தாராளமா செய்யலாம்.
ரைட்டா, எப்போதும் போல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எப்போதும் போல கூட செஞ்சுக்கோங்க. ரூபை காலம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், எப்போதும் போல நீங்க செஞ்சுக்கலாம். ஏபி ரைட்டா. அப்ப என்ன பண்ணலாம், ரூபை காலம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா, ஒன்னு ரெண்டு மூணு, அதை எதோட பெருக்கலாம், ஒன்னு ரெண்டு பூஜ்ஜியம். அடுத்து என்னது, ஒன்னு ரெண்டு மூணு. அடுத்து என்னது, ஜீரோ மைனஸ் ஒன்னு ரெண்டு ரைட்டா. அடுத்து என்னது, மூணு ரெண்டு ஒன்னு. அடுத்து என்னது, ஒன்னு ரெண்டு பூஜ்ஜியம். அதை தாண்டி கண்ணு அப்படி சொல்லி கொடுத்தேன் நானு, மூணு ரெண்டு ஒன்னு. அடுத்து என்னது, பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்னு ரெண்டு. இதைதான் அந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா அப்ளை பண்ணி பாருங்க, அந்த மெத்தட் அப்ளை பண்ணி பாரு, அதே தானே நான் சொல்லி கொடுத்தேங்க பாரு, ஒன்னு ரெண்டு மூணு. அடுத்து என்ன சொன்னேன், ஒன்னு ரெண்டு மூணு சொன்னா சொல்லலையா. அதுக்கப்புறம் இங்க என்ன சொன்ன, பெருக்கல் சொன்னா சொல்லியா, ஒன்னு. அடுத்து என்ன சொன்ன, ரெண்டு. இங்க பூஜ்ஜியம், இங்க என்ன சொன்ன, அதே மாதிரியே ஜீரோ மைனஸ் ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுத்தேனா இல்லையா. அதனால அப்படி போற நாள் பொடுங்க இல்ல மிஸ், எப்பவும் போல பெருக்கிக்கிறேன், ஓரோன்னு ஒண்ணு, அடுத்த ரெண்டு ரெண்டு, அடுத்த மூணு ரெண்டு, இப்படி பெருக்கறனால பெருக்கலாம். சரியாடா கண்ணா, தேங்க்யூ. இல்ல டைம் ரொம்ப ஆயிடுச்சு.